ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்எஸ் லுக்கப் எப்படி ஒர்க் ஆகுது, அதனால என்ன ஃபியூச்சர்ஸ், அதை வச்சு நம்ம எப்படி ஃபஸ்ட் லெவல் ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும்னா, இந்த பேசிக் ஐடி ரிலேட்டடான, ஐ மீன் சிஸ்டம் எப்படி சைட்டெலாம் எப்படி ஏதாவது ஒரு சைட் ஒர்க் ஆகலைன்னா அதை ஃபஸ்ட்டு என்ன எப்படி செக் பண்ணுறது, சைட்டு பிரச்சனையா இல்லை நம்ம சிஸ்டம் பிரச்சனையா இல்லை அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டூலை எப்படி டைப் பண்ண போகிறேன், என் கமெண்ட் ப்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி ஓப்பன் பண்ண, இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ரோம்னு வரும், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல NSLOOKUP என்எஸ் லுக்கப் ஸ்பேஸ் www.igoogle.com அப்படின்னா, நான் கூகுளோட சைட்டுக்கு என்ன ஐபி அட்ரஸ்ஸு அப்படின்னு செக் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த சைட்டு வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த சைட்டு செக் பண்ணும் இல்லை எந்த சைட்டு ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஆகிற சைட்டும் செக் பண்ணி காமிக்கிறேன், ஒர்க் ஆகாமல் இருக்க சைட்டும் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இப்படி என்டர் பண்ணிட்டேன்னா, இது என்ன பண்ணுன்னா, டிஎன்எஸ் சர்வரில் போய் செக் பண்ணி இந்த ஐபி கிடச்சிருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கு, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுருங்க, இது என்ன டிஎன்எஸ் சர்வர் ஐபி. ஸோ டிஎன்எஸ் சர்வர் ஐபி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, டிஎன்எஸ் சர்வர் ஐபி இது தனி டாபிக். நான் ஆக்சுவலாக டிஎன்எஸ் ரிலேட்டடாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். பட் இதை விட்ருக்கு, செகண்டாக வந்துருக்கு பாருங்கள், நம்ம என்ன நேம் கொடுத்தோம், www.google.com. அந்த www.google.com என்ன ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், ரெண்டு ஐபி இருக்குது, ஒன்று இது என்ன ஐபி, IPv6 வெர்ஷனோட ஐபி, இது IPv4 வெர்ஷனோட ஐபி. ஸோ இந்த மாதிரி அவங்க, அதாவது அந்த வெப்சைட் ஓனர்ஸ் வந்து டிஎன்எஸ் சர்வரில் அவங்க எத்தனை ஐபி வேணாலும் கொடுக்கலாம், அவங்க கொடுத்துருக்க எல்லாமே இங்கே காமிக்கும். இப்போ வந்து இதே இந்த இடத்துல நான் ஒரு தப்பான வெப்சைட் கொடுத்தேன்னா, அந்த மாதிரி சைட்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்க. இப்போ GGGன்னு போட்டேன் கூகுளுக்கு, 2G 3G எக்ஸ்ட்ரா போட்டேன். இப்போ அப்படியே என்டர் அடிச்சேன்னா, இப்போ பாருங்கள், செக் பண்ணி எனக்கு எந்த சைட்டும் வரல அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், இந்த மாதிரி சைட்டே இல்லை, இந்த மாதிரி வெப்சைட்டே இல்லை. சைட்டுன்னு நான் சொல்கிறேன்னா வெப்சைட், இந்த மாதிரி வெப்சைட்டே எங்கேயுமே இல்லை, அதனால தான் வரல. இப்போ நீங்களே கூட இந்த மாதிரி சைட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஏன்னா இந்த மாதிரி சைட்டே இல்லை, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது தனியாக இது. இப்போ நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உங்கள்கிட்ட வந்து பாருங்கள், எங்கே இப்படி ஒரு ப்ரௌசரில் கூகுள் க்ரோமில் போய்ட்டு இப்போ இந்த வந்து www.google.com டைப் பண்ணி என்டர் அடிச்சேன்னா எனக்கு ஓப்பன் ஆகும், ஏன்னா அந்த சைட் இருக்குது, கரெக்ட், ஐபி கிடச்சிருச்சு, சைட் கிடச்சிருச்சு, அதனால் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் இங்கே என்ன போட்டேன், www.google, அதுக்கு GGG எக்ஸ்ட்ரா போட்டேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் ஓப்பன் ஆகலை. என்ன ரீசன்னா, இந்த மாதிரி ஒரு சைட்டே கிடையாது. ஸோ முதல்ல நம்ம சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, உடனே யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்படி போட்டு பாருங்கள், என்எஸ் லுக்கப்னு போட்டு அந்த சைட் நேமை போட்டு பாருங்கள், சாரி அந்த சைட் நேம் இங்கே நோட் பண்ணல, அந்த சைட் நேமை போட்டு பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நேம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐபி வரணும். இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதே தான் வரணும், இல்லை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு இருந்தால்தான் வரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு சைட் இருக்குதுன்னா வரும். இப்போ எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பேங்க்குக்கு போடுறீங்க, ஏதாவது ஒன்று இதுக்கு போடுறீங்கன்னா அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் பேங்க்கு சொன்னேன், பேங்க்கு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டு பார்த்து செக் பண்ணி பாருங்கள் வரும். youtube.com போடுங்க, டவுட்டாக இருந்தால் நான் போட்டு பாருங்க, www.youtube.com எப்படி அடிச்சிங்கன்னா பாருங்கள், யூடியூபுக்கு வந்து எத்தனை ஐபி இருக்குது பாருங்கள், ஏன்னா நிறைய யூடியூப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா, அப்போ நிறைய சர்வர் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய ஐபி வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஐபி வரும், இதெல்லாம் எதுக்கெல்லாம் ஐபி வருதோ அதெல்லாம் உங்கள் சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் லெவல் ட்ரபுள் ஷூட்டிங்கில் இது ஒரு பாயிண்ட்டு. என்எஸ் லுக்கப் நிறைய பேர் போட்டு பார்க்குறதில்ல, இது ஆஃபீஸரோட யாரோ ஐடியில் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும், தெரியாமல் இருந்தால். தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருந்தால் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக வந்து நிறைய டூலை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இல்லை ஏதாவது உங்களோட இது இல்லை நீங்கள் இதை வந்து இப்படி சொல்லியிருக்கலான்னு யாராவது உங்களோட ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க, அது நான் வந்து சஜஷன் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.